ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் கேமர். நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைலில் 0.19.0 அப்டேட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஈவெண்ட்டு தான் லக்கி ஒர்க் ஷாப். இந்த லக்கி ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏஜி கரன்சி, ஸ்கிராப் கூப்பன்ஸ் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்பெஷல் பண்ட் ஈவெண்ட்டும் வந்துருச்சு. 10 ரூபாய்க்கு 50 யூஸ்ன்னு சொல்லிட்டு உங்களால் 10 நாளைக்கு ரெடியும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முடியும் மறக்காம டைசன் கேமர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் மார்னிங் பப்ஜி மொபைலை ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் லாகின் பண்ணுறக்கான ரிவார்ட்ஸ் வந்து இது இருக்கும். எல்லாமே வீணாக போன ரிவார்ட்ஸ் தான், டைம் லிமிட்டட் தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்கிராப் மட்டும் ஒர்த்தானது, அது ஒன்றே ஒன்று தான் தராங்க. ஸோ கலெக்ட் பண்ணிங்க ஜஸ்ட் லாகின்க்கு தானே. கீழே ஈவெண்ட் பாப்பப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, லக்கி ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கும். இந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே ஒரு 3 மிஷின் வந்து ஃபேக்ட்ரியில் ரன் ஆகிற மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குல்ல இது பார்க்குறக்கு. இந்த 3 மிஷினும் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கும். வுட்டு, அலுமினியம், ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்குனா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து ரோஸ் கலரில், சவுப்பு கலரில், பர்பிள் கலரில் வச்சுருப்பாங்க. இந்த டப்பாவுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவார்டு வந்து இருக்குது. அதாவது அந்த மிஷின் வந்து ஒரு 5 வுட்டு, 5 அலுமினியம், 5 ஸ்டீலு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த டப்பாவை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அந்த டப்பாவுக்குள்ளே 10 AG கரன்சி, ஸ்கிராப் 1-1 அப்படி டெம்பரவரியான ஐட்டம்னு சொல்லிட்டு பிரமாதமான ரிவார்டுகள்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஜி கரன்சி கூட ஓகே, ஸ்கிராப் ஓகே, என்னன்னே தெரியல. இது ஒரு வேஸ்ட் ரிவார்ட்ஸுங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, மேலே இருக்க க்வெஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கான ரூல்ஸ் வந்து வந்துடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஈவெண்ட் இன்றைக்கி ஆரம்பித்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் 10 நாள் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அலுமினியம் அப்புறம் அந்த ஸ்டீலு, இந்த வுட்டெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 1 hour மேலே டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு வுட்டு ப்ராடக்ட் தயாரிக்கவே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா, 5 வுட்டு ப்ராடக்ட் இருந்தது தான் நம்மளால் அந்த பாக்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த இது வேலையை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, பூஸ்ட் ஐட்டம் எடுக்கணும். அது எங்கன்னா, எராங்கிள் மோடில் ஸ்பார்க் த ஃப்ளேம் மோடுக்கு போயிருங்க. இந்த ஸ்பார்க் த ஃப்ளேம் மோடில் இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டன் கிரினேடை வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டன் கிரினேடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இக்னேட் பண்ணணும். இப்படி இக்னேட் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்டன் கிரினேட் வந்து நமக்கு வந்து லூட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஸ்ட் ஐட்டமும் ரேண்டமாக நம்ம இன்கேமுக்குள்ளே ஆட் ஆகும். இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேம்ப் இருக்கும். அந்த கேம்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கேவும் நிறைய ஸ்டன் கிரினேட் வந்து ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா தேடத விட இந்த கேம்புக்கு போனீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஸ்டன் கிரினேட் வந்து நீங்கள் இக்னேட் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஸ்டன் கிரினேட் இக்னேட் பண்ணால் ஒரு பூஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக ஒரு ஸ்டன் கிரினேட் வந்து நமக்கு பூஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கும். ஒரு சில நேரம் வந்து பூஸ்ட் ப்ராடக்ட் வந்து கொடுக்காமல் போயிடும். அந்த பூஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து இங்கே நமக்கு தெரியாது, அந்த லக்கி ஒர்க் ஷாப்பில் ஆட் ஆயிரும். லக்கி ஒர்க் ஷாப் கீழே ஒரு நோட் பேட் மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட் இல்லாமல் நோட் பேட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பூஸ்ட் ஐட்டம், தெஃப்ட் லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். பூஸ்ட் ஐட்டம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் பூஸ்டர்ஸ் வந்து இருக்கும். இந்த பூஸ்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரேண்டமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே இருக்க பூஸ்டர்ஸ் தான் உங்களுக்கு அந்த இதை இக்னேட் பண்ணுறப்ப ரேண்டமாக கிடைக்கும். அதோட ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். இப்போ ஒவ்வொரு மிஷினுக்கு மேலே இருக்க பூஸ்ட் ஐட்டம் வந்து 1-2 மட்டும் வந்து கலராக மாறி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டு வந்ததில் எனக்கு ஒரு 3 பூஸ்ட் ஐட்டம் வந்து கிடச்சிருக்கு. அது ரேண்டமாக மிஷினுக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து மிஷினுக்கு வந்து பூஸ்ட் அப் கொடுக்கணும் சீக்கிரம் பண்ணுறக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா இறங்கல் மேட்ச் ப்ளே பண்ணி அந்த ஸ்டன் கிரினேடை வந்து இக்னேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூஸ்ட் ஐட்டம் கிடச்சி சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 5-5 வுட்டு, ஸ்டீலு, அலுமினியம் சேர்த்து தான் இந்த டப்பா எடுக்கணும். அப்படி வேறு எப்படியாவது மெட்டீரியல் எடுக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு இருக்கும். ஸோ நிறையா பேர் இந்த ஈவெண்ட் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதில் அவங்களோட மிஷினில் யாருக்காவது வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்தே பார்த்துக்க முடியும். இங்கேருந்தே ஆட்டையும் போட்டுக்க முடியும். என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் உல்ஃப் 7 தமிழாக்கு வந்து அவரோட மிஷினில் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் வந்து நிறையா ப்ளே பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அவனோட மிஷினில் இருக்கிற ப்ராடக்டெல்லாம் நம்ம காட்டும். அந்த ப்ராடக்ட்டை நம்மளால் ஆட்டையை போட்டுக்க முடியும். அவனை கேட்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, எடுத்துக்கலாம் அப்படியே லவட்டிட்டு. எட்னா ஐட்டத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவனோட ஒர்க் ஷாப் வந்துடும். இந்த இடத்துல அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆரஞ்சு கலரில் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும். வுட்டு, அலுமினியம், ஸ்டீல் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணும். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அவனோட ஃபேக்ட்ரியில் இருக்க ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3x22 எனக்கு காட்டும்.
இங்கே பாருங்கள் பிக்கப் டுடே வந்து 3/22 காட்டும். ஒரு நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டருந்து 22 ப்ராடக்ட் ஆட்டையை போட முடியும். நான் 3 ப்ராடக்ட் வந்து நான் இப்படி தான் ஆட்டையை போட்டுட்டேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து லாக்கில் இருக்கும், அவங்களாம் இன்னும் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் ப்ளே பண்ணிங்கன்னா நான் எடுக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து ஆட்டையை போட்டாலும் உங்களால் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைட்டர் தேவை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த லைட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மை ரெக்கார்டுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா லைட்டர் ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட இங்கே எனக்குள்ள வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன காட்டும் அப்படின்னா, உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து யார் வந்து ப்ராடக்டை வந்து ஆட்டையை போட்டது. ஏன்னா நீங்கள் வந்து இது போட்டுட்டு போயிருப்பீங்க, மிஷினில் வந்து ப்ராடக்ட் ஓடிட்டுருக்கோம், நீங்கள் வரதுக்கு லேட்டாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துருப்பான், ஆட்டையை போட்டிருப்பான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அவர் காட்டும், அதனால் ஆட்டையை போட்டிருப்பாரு. அந்த லாக்ஸ், அதாவது தெஃப்ட் லாக்ஸ், யார் ஆட்டையை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த லிஸ்ட்டை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த லைட்டர் எப்படிடா எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மோர் ஆக்டிவ். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை சேர்த்து வச்சு ஆட்டையை போட்டு ஒரு நீங்கள் வந்து அவரோட ப்ராடக்ட் எடுக்க, அவர் வந்து உங்களோட ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சீசன் ஆரம்பித்தவொடனே டெய்லி ஸ்பெஷல் பண்டில் ஈவெண்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு சீசனும் வழக்க வழக்கமாக கொண்டு வரது தான். ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் 10 ரூபாய்க்கு 8 UC அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும் 10 ரூபாய்க்கு 50 UC. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த டெய்லி ஸ்பெஷல் பண்டில் ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு சீசன் முடிஞ்சு புது சீசன் ஆரம்பிக்கிறப்ப கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் சீசன் முடிகிறப்ப 8வது வாரம் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு VPN யூஸ் பண்ணி தைவான் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருங்க உங்கள் கண்ட்ரியில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி ஆம்பேஜை கேட்டு கனெக்ட் பண்ணவங்களுக்கு, ஸோ நான் இப்போ செகண்ட் ஐடியில் வந்து நான் அப்பயே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு 50 UC அப்படின்னு சொல்லி காட்டுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றினவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறாது, 10 ரூபாய்க்கு 8 UC தான் இருக்கும். ஸோ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி 8வது வாரம் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி வைங்க, அடுத்த சீசனில் உங்களால் வந்து எடுக்க முடியும். அதாவது சீசன் 14 8வது வாரம் ஸ்டார்டிங்கே தைவான் சர்வரில் வந்து மாற்றி வச்சுருங்க. சீசன் 15 ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த ஆஃபர் மூலமா யூசி எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லக்கி ஒர்க் ஷாப் எப்படி இது பண்ணணும், அதில் எப்படிலாம் வந்து ஆட்டையை போடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்பெஷல் பண்டில் ஈவெண்ட்டுக்கு மறுபடியும் நான் வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வட்டம் மிஸ் பண்ணவங்க வெயிட் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீசன் ஃபிஃப்டீன் அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சு வாரம் 8வது வாரமே நீங்கள் வந்து எடுத்து வைங்க. ஸோ முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுறேன். இந்த சீசனே நான் மறந்துட்டேன். ஸோ ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் உப் கேப்பனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.